ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி, சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சட்னி பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே ஒரு கப்பு நிறைய நான் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து நிறைய தேவைப்படும், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு மட்டும், எண்ணெய், உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முத அதுக்கு நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடாயை வந்து சூடு ஏறின பிறகு அதில் வந்து நான் இப்போ எண்ணெய் விட்டுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நான் உளுந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உளுந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நான் உளுந்து வந்து நிறைய சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து சேர்த்து நான் அந்த நம்ம எடுத்து வச்சுக்கொண்ட சின்ன வெங்காயம் அது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறின பிறகு இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை இப்போ நான் தாளிப்புக்கு வந்து ஒரு கடாயை வந்து சூட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு அதோட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட வந்து நீங்கள் அரைச்சி வச்ச சட்னியவும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கிண்டிக்கோங்க. சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டுங்க. சுருள வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு வந்துருச்சுல. இந்த நேரத்தில் வந்து நம்ம இறக்கிடலாம். இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சின்ன வெங்காய சட்னியை வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.